நம்ம கர்நாடிக் நேர்களத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பிரபல பாடல் ஆசிரியரான லாமன் டைசர் பார்த்தீங்கன்னா காலமாகியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அமெரிக்க மத்திய மேற்கு மாநிலமான மெக்சிகனில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிட்டி டெட்ராய்ட், அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவர் வசி வந்துகிட்டு இருந்தார். லாமன் டோசியர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் புகழ்பெற்ற சிங்கர், சாங் ரைட்டர், ரெக்கார்ட் ப்ரொடியூசர், இது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்பம்ஸை ப்ரொடியூஸுமே பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ரொம்பவே முக்கியமான விருதாக கருதப்படும் கிராமி விருதை வென்றிருக்காரு. இவரோட ஒய்ஃப் பார்பரா உல்மன் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தான் இறந்திருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பையன் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் பாடகர் பியூ டோசியர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் பாரிஸ் டோசியர். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ரொம்பவே புகழ்பெற்ற இசையமைப்பாளராகவும் பாடராகவும் இருக்காங்க. ஸ்டாப் த நேம் ஆஃப் லவ், பேபி லவ்ஸ் அப்படின்னு மிகப்பெரிய ஹிட்ஸ்லாம் கொடுத்திருந்த இவர் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்து வந்துகிட்டு இருந்தார். இந்த நிலையில் டோசியர் அவர்கள் பார்த்தீங்கன்னா காலமாக இருக்காரு. இவரோட மறைவு அங்கே இருக்க திரைத்துறையினர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிச்சிருக்கு. ஹாலிவுட் வட்டாரமே பார்த்தீங்கன்னா இப்போ லாமன் டோசியர் அவர்களுக்கு தங்களோட இரங்கல்களை தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. இதே போல் பிரபல கன்னட பின்னணி பாடகர் தான் சிவகோமா சுன்னப்பா, இவர் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வசி வந்துட்டு இருந்தார். ரீசெண்டாக இவர் பார்த்தீங்கன்னா காலமாகியிருக்காரு. அண்ட் சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருது பார்த்தீங்கன்னா இவர் வாங்கியிருக்காரு. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியா. ஆரம்ப காலத்தில் இவரோட பேரும் எஸ்பிபியோட பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அழைக்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு சங்கடமாக இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட பேரை சிவகோமா சுன்னப்பா அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. பிரபல பின்னணி பாடகரான சிவகோமா சுன்னப்பா அவர்களின் மறைவு பார்த்தீங்கன்னா கன்னட திரையுலகத்தை சோகத்தில் ஆழ்த்திருக்கு. அங்கே திரை மூத்தவர்களும் சரி, இளைய நடிகர் சரி, இவரோட மறைவுக்கு தங்களோட அஞ்சலியை செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க தமிழ் சினிமா மட்டுமல்லாது இந்திய சினிமாலே 50,000 பாடல்களுக்கு மேல பாடி மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர் தான் கே ஜே யேசுதாஸ் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, ஒடியா, பெங்காலி, மராத்தி, அரபிக், ஆங்கிலம், லத்தீன், ரஷ்யன் அப்படின்னு பல மொழிகளில் பார்த்தீங்கன்னா பாடியிருக்காரு. ஒரே நாளில் 11 மொழிகளில் பாடி சாதனை படைச்ச ஒரே பெருமை இவருக்கு தான் சாரும். கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1970 பிரபா அப்படிங்கிற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மகன்கள் இருக்காங்க. அவங்க 3 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிருச்சு. அதில் விஜய் யேசுதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன் தந்தையை போலவே பாடி மக்கள் மனசில் ஒரு நல்ல இடம் பிடிச்சிருக்காரு. மிச்ச ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோ ரிவீல் ஆனதே கிடையாது. சமீபத்தில் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட புகைப்படம் எடுத்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா அவரோட சோசியல் மீடியாலையுமே அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.